குழுவாக செய்வோம். கற்பனை கதை, நீங்கள் சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு குழுவும் கீழே இருக்கிற படங்கள்லேருந்து எதனால் ஒரு மூன்றை மட்டும் எடுத்துட்டு அப்படங்களை கொண்டு கதையை உருவாக்கணும். 10 நிமிடங்கள் உங்களுக்கு நேரம். கொடுக்கப்பட்ட நேரத்தில் சிறப்பாக கதையை சொல்லணும் குழுக்கள் ஆசிரியர் பாராட்டுவார். உதாரணமாக நீங்கள் இந்த பையன், இந்த நாய்க்குட்டி, இந்த காகம், இந்த 3 பொருட்களை மட்டும் எடுத்து கதையை சொல்லுங்கள். இந்த 3 கதாபாத்திரங்கள் மட்டும்தான் அந்த கதையில் இருக்கணும். இல்லைன்னா இந்த எலி, இந்த சிங்கம், இந்த பெண் குழந்தை, இந்த 3த்தையும் வச்சு ஒரு கதையை உண்டாக்குங்க. இதுபோல் நீங்கள் எந்த 3 வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு கதையை உண்டாக்கி உங்கள் வகுப்பில் சொல்லுங்கள். சரி, ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு கதையை சொல்லியிருப்பீங்க. அனைவருக்கும் பாராட்டுகள். வரைந்து பழகுங்க. நீங்கள் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் அல்லது அன்னப்பறவையை வரையணும். இதை வரையத்துக்கு முதல் படியா இது போல் போடுங்க. பிறகு கீழே இது போல் போட்டு அழகு வையுங்க. அடுத்ததான் இறக வரையுங்க, உடலின் கீழ்பாகத்தை வரையுங்க. அடுத்ததாக இந்த இறகுல பின்பக்கங்களை வரையுங்க. பிறகு காலை வரையுங்க, இந்த அழகை அழகாக்குங்க. அடுத்ததாக நீரை போட்டுட்டு முடிச்சிங்கன்னா அழகான அன்னப்பறவை தயார். இதை அழகாக வரையுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட இந்த இடத்துல அந்த அன்னப்பறவை நீங்கள் வரையணும். படிநிலைகள் இருக்கு இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6, அவைகளை பயன்படுத்தி நீங்கள் வரைஞ்சு முடிங்க. சரி, அழகான அன்னப்பறவை வரைஞ்சிருப்பீங்க. உங்களை ஆசிரியர்கிட்ட காட்டுங்க. இப்படத்துக்கு பொருத்தமான செய்யுளை நீங்கள் சொல்லணும். இந்த படத்துக்கு பொருத்தமான செய்யுள் என்ன? இந்த படத்துக்கு பொருத்தமான செய்யுள் ஒற்றுமை வலிமையாம்.